தொலைக்காட்சியை திருப்ப முடியல. விளம்பரங்கள் அமேசான் குண்டூசி முதல் கோழி முட்டை வரை, விளக்குமாறு முதல் வேட்டி சட்டை வரை வீட்டிலே கொண்டாந்து தருகிறதுங்கிறான். யார் அந்த முதலாளி எங்கடா இருக்கான்னு அவன் தெரியல. காற்றை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். போர்வையிலிருந்து பனியன்லிருந்து ஜட்டியிலிருந்து எல்லாம் வருது. வீட்டில் அழைச்சி சொல்லிட்டா போ. ஆன்லைன் வர்த்தகம் வளர்ச்சி வளர்ச்சி. உழைக்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு மக்கள் கடைக்கு சென்று பொருளை தரம் பார்த்து வாங்கிட்டு வர தெரியாம வீட்டிலிருந்தே பண்ணி அது நல்லா இருக்கா இல்லையா அது சரியில்லைன்னு ரிட்டர்ன் போடு, திருப்பி அனுப்பு. தள்ளு வண்டியில் நம்ம மக்களின் உளவியல் நிலை மனநிலையை புரிஞ்சுக்கணும். தள்ளு வண்டியில் காய்கறி பழங்கள், அடுக்கு மாடியில் நாலாவது மாடியில் அஞ்சாவது மாடியில் அம்மா இறங்கி வந்து இந்த தக்காளியில் ஒரு கிலோ போடும், இந்த கத்திரிக்காயில் ஒரு கிலோ போடும், இந்த வெண்டைக்காயில் அரை கிலோ போடுன்னு கேட்கறதில்ல. அங்கிருந்து கயிறை கட்டி கூட இறக்கிற வேண்டியது. அந்த தக்காளி எவ்வளோப்பா போட்டு விடுப்பா போட்டு விடுப்பா போட்டு விடுப்பா போட்டு விடுப்பா இங்கிருந்து அனுப்பிட்டு அங்கே கேட்கறது கிலோ எவ்வளோப்பா பார்த்து போட்டு கொடு. அம்மா 15 ரூபாம்மா. ஆ தக்காளி அது இப்போ 20 ரூபாதாம்மா. ஆ உருளைக்கிழங்கு அது 15 ரூபாதாம்மா. அங்கிருந்து காசையும் கூடையில் போட்டுருது. எதை பார்த்து அவன் போட்டு விடுறதான், அப்படியே கூடையில் எடுத்துகிட்டு போயிடுறான். சமைச்சு சாப்பிட்டு படுத்துடுறான். அப்புறம் உடல் எடையை குறைக்க கலர்ஸ் போனேன், நல்லா குறைச்சிட்டேன். ஒரு கீழே ரெண்டு படிக்கட்டு இறங்கி வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போறதுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனம். அதுலதான் இந்த ஆன்லைன் வர்த்தகம் இன்னைக்கு இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருந்தது. காரணம் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு. எழுத்து சண்டை போட்டோம் சண்டை போட்டோம். கொண்டு வந்தது யாரு? இவர்கள் தான். எல்லோரும் யாரை ஆதரித்து நின்று அதிகாரத்துக்கு கொண்டு வந்தீர்களோ அவர்கள் தான், அவர்கள் தான். வால்மார்ட்டை கொண்டு வந்தா எதிர்த்து சண்டை போட்டான், டி மார்ட்னு கொண்டு வந்துட்டான். புற டி மார்ட் தான், பேரை மாத்திக்கிடுவான். எட்டு வழி சாலையை எதிர்க்கிறாங்களா, அப்ப என்ன பண்ணலாம்? பயண நேர குறைப்பு சாலை, பேரை மாத்த அவ்வளவுதானே. இலவசத்தை எதிர்க்கிறாங்களா, அப்ப விலையில்லா சைக்கிள், விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா அப்படி மாத்தி விடு, விலையில்லைன்னு மாத்தி விடு, பேரை மாத்து, அவ்வளவுதானே. பேரை மாத்து, மக்களை ஏமாத்து, முடிஞ்சு போச்சு. கடைசியா ஜிஎஸ்டி பேசின எல்லாரும் ஜிஎஸ்டி குறிப்பிட்டீங்க. வர்த்தகத்தில் வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு. நீங்க ஒரு நாடு வரியை வசூலித்து மட்டுமே, மக்களிடம் வரியை பெற்று மட்டுமே பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும், வளர்ந்து விட முடியும் என்று நினைப்பது போல ஒரு உலக பைத்தியக்காரத்தனம் ஒன்றும் கிடையாது. இந்த நாட்டிற்கு வருவாய் பெருக்கத்திற்கு என்று ஒரு தொழில் சொல்லு பாப்போம், ஒன்னு சொல்லுங்க பாப்போம், ஏதாவது ஒண்ணு இருக்கா? விண்ணூர்ஜி நடத்துதா, பிளைட் வச்சிருக்கா, ஏதாவது வச்சிருக்கா? துறைமுகம் அது அதானி கட்டுவார், ஏர்போர்ட் அது அதானி போர்ட், விவசாயம் பண்ண அது வேளாண் பண்ண அது அதானி ஃபார்மிங். உனக்கு என்னடா இருக்கு? எல்லாமே தனியார்ட்ட கொடுத்துடணும். அவர் தான் நல்லா பள்ளிக்கூடம் நடத்துவாரு, அவர் தான் கல்லூரி நடத்துவாரு, அவர் தான் நல்லா மருத்துவம் பார்ப்பாரு, மருத்துவம் நடத்துவாரு, அவர் தான் நல்லா ரோட போடுவாரு, அவர் தான் அரசு. அரசின் வேலை என்ன? அதுக்கு பதில் சொல்லு. எல்லாமே தனியார் தான் சிறப்பாக நடத்துவார் என்றால் அரசு எதற்காக, எதுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி இந்த அரசை கட்டமைக்கிறார்கள் மக்கள்? அதன் வேலை என்ன? நீ WTOங்கிற உலக வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பில் கையெழுத்து போட்டாய், கதை முடிஞ்சிருச்சு. அவனுக்கு வேலை என்ன? அவனுடைய கோட்பாடு, அவனுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? உனக்கு மருத்துவம் சேவை, உனக்கு கல்வி சேவை, உனக்கு மின் உற்பத்தி விநியோகம் சேவை, உனக்கு ரோடு போடுதல் பராமரித்தல் சேவை, போக்குவரத்து நடத்துதல் மக்களுக்கான சேவை, இதுவெல்லாம் சேவை. ஆனால் அவனுக்கு அது தொழில். அவன் என்ன சொல்றான்? தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீ தனியார் முதலாளிகள்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இரு, அதான் ஒப்பந்தம். இப்ப அங்கே அதான் நடந்துட்டு இருக்கு.